அனைவருக்கும் வணக்கம். சட்டமங்களை தமக்கே அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் 10ஆம் தேதி தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்க மாஸ்க் இப்படாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கும் என தற்போது சென்னை வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தென்னிந்திய பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது. குறிப்பாக நாளை நாட்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நீலகிரி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் பகல் நேரங்களில் வெப்பநிலை உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர். இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதேபோல் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 37 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி, கேரளா மற்றும் கர்நாடக கடலோரப் பகுதியில் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் அனைத்து பள்ளிகளும் கட்டாயம் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் பள்ளிகள் கட்டாயம் திறக்கப்படும். குறிப்பாக நாளை நாட்கள் அனைத்து நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் என தற்போது கல்வித்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை நாட்கள் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.